ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கேகேபி இது நம்ம சேனல் கிங் மேக்கர் தமிழ் இன்றைக்கி நான் உங்களை ஒரு புது வீடியோவில் பார்க்க வந்திருக்கேன் ஹாய் சார் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன் எப்படியும் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ எதை பற்றினு சொல்கிறேன் ஆனால் முதலே நான் உங்கள்கிட்ட போன வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் நான் இந்த வீடியோ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்காண்டி பண்ணுறேன் அவர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தார் இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் எயிட்டோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து அது ரெண்டு பார்ட்டாக பிரித்து இப்போ கேமிங் பர்ஃபாமன்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது நம்ம இன்ஃபினிக் ஹார்ட் பாக்ஸ் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் எயிட்டோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் கைஸ் பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் வந்து கேமரா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதில் ஒரு வீடியோ பண்ணுறேன் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் கைஸ் இப்போ என் கையில் இருக்க பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் எய்ட் கிரையான் வேரியன்ட்டு இது வந்து நாலு ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரோமில் வருது இது பார்த்திங்கன்னா இதோடய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ பி டுவெண்ட்டி டூ ஒரு ரேஞ்ச் ப்ராசஸர் தான் என்ட்ரி லெவல் ஃபோனுக்குலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இப்போ ஃபோனில் என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஸ்கோர் ஹீரோ இருக்குது பிரவல் ஸ்டார் பப்ஜி ரைடர் இருக்குது கைஸ் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பப்ஜி மொபைல் லைட் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வச்சுருந்தேன் கைஸ் ஆனால் இவ்வளோ கேம் இருந்து மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் இருந்துச்சு கைஸ் அப்புறம் எதுக்கு இதில் வந்து அந்த கேமை காணும் நீங்கள் கேட்கிங்களா அந்த ரெண்டு கேமும் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு கைஸ் நம்ம சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரோம் வந்து பத்தலை ஃபுல்லாக ஆச்சா அதனால் நான் அந்த ரெண்டு கேமையும் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன கேமில் இருந்து ஆரம்பிக்கலாம் ட்ராஃபிக் ரைடர் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேமர்லாம் கிடையாது நான் சின்ன சின்ன கேம்ஸ் விளாடுவேன் அதே சமயத்தில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எப்போயாவது பொழுது நல்லா ஆடுவேன் நம்மளுக்கு வந்து எப்போயுமே அதே பழக்கம்லாம் கிடையாது ஸோ நான் விளாடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கான்செப்ட் எதுக்குன்னா இந்த ஃபோனோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது லேக்கிங் இருக்கா என்ன இஷ்யூ இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணுறேன் இப்போ அந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேம் வந்து ஒரு லோ எம்பி கேம் தான் ஒரு நல்ல கேம் தான் அதே சமயத்தில் எம்பி கம்மியாக இருக்கும் இது வந்து ஆஃப்லைன் கேமு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் ஆகுது கைஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட லேகே இல்லை லேகே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுது கைஸ் இந்த கேமுக்கு ஏன்னா இது வந்து சின்ன கேம்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த ஃபோனுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது இந்த கேம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டி ஹீட்டிங் இஷ்யூ வந்து அவ்வளோவா இல்லை ரொம்ப கம்மியாக இதாக இருந்துச்சு இப்போ அடுத்த கேம் பார்ப்போம் ஸ்கோர் ஹீரோ இது பார்த்திங்கன்னா இது ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம் ஆன்லைன்லையும் விளாட்றான் இந்த கேமை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுவும் ஒரு நல்ல கேம் தான் எம்பி கம்மியாக தான் இருக்கும் அதே சமயத்தில் பாருங்கள் இதோட ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது இதில் எந்த இடத்துலையும் ஒரு லேக் தெரியல நல்லா ஸ்பீடிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாகவே இருக்கு ஐஸ் இதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா கேம் வந்து அவ்வளோ கம்மியான எம்பி தான் இந்த கேமில் ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை மொபைலும் அதுக்கு ஏற்றப்போல தான் இருக்குது ஆனால் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நீங்கள் கேமிங் காண்டி பேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நான் அந்த ஃபோனை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இன்ஃபினிக்ஸ் ஸ்டார்ட் எயிட் இது கேமிங் காண்டி வந்த ஃபோன் கிடையாது கைஸ் இது ஒரு பட்ஜெட் காண்டி வந்த ஃபோன் தான் கைஸ் பட்ஜெட்டில் இவ்வளோ கொடுக்க முடியுமா அதுக்காண்டி தான் அந்த ஃபோனே கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேம் போகலாம் பிராவல் ஸ்டார்ஸ் இது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிஓசி சியார் லாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் கிளாஸ் ராயல் ஏன்னா அவங்க தான் வந்தது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க சாரி வாட்ஸ்அப் ஆன் பண்ணிட்டேன் கேமிங் மோட் ஆன் பண்ணிக்கிறேன் கேமிங் மோட் இருக்குது வயசு இதில் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கேமிங் நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்பீடாகட்டும் கிராஃபிக் ஆகட்டும் எதுனாலும் சரி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் வயசு இப்போ பார்த்திங்கன்னா ப்ராவல் ஸ்டார்ஸ் இது ஒரு சின்ன கேம் தான் இது ஒரு நூறு எம்பிக்கு மேலே இருக்கிற கேம் இது பார்த்திங்கன்னா லேகே இல்லாமல் லா ரன் ஆகுது கேஸ் ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ அடுத்த கேம் பார்த்திங்கனா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இப்போ ஃபயர் வந்து ஒரு ஹை எம்பி கேம் தான் ஒரு ஐநூறு எம்பிக்கு மேலே உள்ள கேம் தான் ஒரு ஆன்லைன் கேம் தான் ஆனால் இது ஆடும்போது எவ்வளோ ஹீட்டிங் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இதுக்கு முன்னாடி பிரவாவல் ஸ்டாராக ஆன்லைன் கேம் தான் அதில் ஆடும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாச்சு பயங்கர ஹீட்னா ஒரு மீடியம் ஹீட் வந்துச்சு நாங்களால் தாங்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லேகிங்கே இல்லை நல்ல ஸ்மூத்தாக ஸ்மூத்தாகவே பர்ஃபார்ம் பண்ணுது கேஸ் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் எய்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜிபி ரேம் இருக்கிறதுனால ஃபயர் வந்து எந்த ஒரு லேக் இல்லாமல் சப்போர்ட் ஆகுது ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து எல்லா ஃபோனுக்குமே மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன நெட் லேக்கிங் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடணும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் நல்லாவே இருக்குது அந்த ஹீட் வந்து நல்லா கையில் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து கேமிங் விளாண்டுக்கிட்டே இருக்கும் லோ ஹை எம்பி வரைக்கும் விளாண்டுகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து பயங்கரமாக சூடு ஏறிக்கிட்டே போகுது அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹை கேம் பார்த்திங்கன்னா பப்ஜி தான் லாட போகிறோம் அதில் எவ்வளோ ஹீட் இருக்க போகும் தெரியல இப்போ நம்ம அந்த கேம் தான் கைஸ்லாட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிபி கணக்கில் தேவைப்படும் ஸ்டோரேஜ் ஆனால் இந்த ஃபோன்லேயும் விளாட முடியும் இப்போ கேமிங் மோட் ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் கைஸ் இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் எதனால் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபினிக்ஸ் ஆட்டேஜில் ஹெச்டிலையும் விளையாட முடியும் கைஸ் ஆனால் ஹச்டியில் விளையாடும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப லேக் ஆகும் பாருங்கள் பயங்கரமாக லேக் ஆகுது இந்த அளவுக்கு லேக் ஆகும்போது நீங்கள் ஹச்சடியில் வச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விளாண்டுக்கலாம் ஆனால் பயங்கர லேக்கிங்காக இருக்குது கைஸ் ஆனால் நெட் லேக்கிங் எதுவுமே கிடையாது இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதை ஸ்மூத்தில் பேலன்ஸில் மாற்றி மீடியமில் வச்சு விளாடுறேன் கைஸ் அதில் பார்த்திங்கன்னா பப்ஜி வந்து லேக்கிங் இஸ்யூஸ் இந்த ஃபோனில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இதில் வந்து மீடியா டெக் ஹீலியோ பி டுவெண்ட்டி டூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் ஹச்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஹெச்டியை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து லேகிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் மற்றபடி லேகிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் பப்ஜி இதில் விளாட முடியாது அது ஒரு ப்ளஸ் ஃப்ரீ ஃபயர் லாடலாம் ஆனால் அதில் வந்து மீடியாட்ட கீழே பி டுவெண்ட்டி டூ யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ண முடியாது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதே சமயத்தில் இல்லை கேம் மோட் ஆன் பண்ணிங்கன்னா இன்னொரு மைனஸ் இருக்குது ஏன்னா கேம் மோட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஃபோன் வந்து ஹீட்டாக தான் சைஸு ஏன்னா இந்த கேமிங் மோடுங்கிறதே நம்மளுக்கு கேமை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கான தான் கொடுத்துருக்காங்க அப்போது உங்களோட பேட்ரியாக இருக்கட்டும் எதனால நல்லா டக்குன்னு காலி பண்ணால் ஹீட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும் கைஸ் நீங்கள் இதிலே புரிஞ்சிருக்கும் இந்த ஃபோனை பற்றி அதுதான் கைஸ் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் இப்போயே உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் வந்து கேமிங்க்கு செட் ஆகுமா ஆகாதான்னு அந்த ஃப்ரெண்டுக்காண்டி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரப்போகுது பார்ட் டூவில் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் வருது கைஸ் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் நான் உங்கள் கேகேபி நன்றி